ஏசாய நான்காம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுத்து. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறபடியால், கர்த்தர் நம்முடைய கர்த்தருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக இருக்கிறபடியால் கர்த்தர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியாக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, கர்த்தர் நம்மை மகா பெரியவன் ஆக்குகிறார். மகா பெரியவன் ஆக்குகிறார். நீ மகா பெரியவனாயிருப்பாய். ஏன் கர்த்தர் நம்மை மகா பெரியவன் ஆக்குகிறார்? நம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்கிறபடியா, அவர் நம்மை சிநேகிக்கிறபடியா. கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார், அதனால் உங்களை மகா பெரியவர்களாக்குகிறார். வாழ்க்கையில் சூழ்நிலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் இருக்கும், சத்துருக்களுடைய போராட்டங்கள் இருக்கும். இது நம்முடைய பொருளாதார புத்தாண்டு. கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபு சொல்லுவார், நான் ஒரு கோலும் தடியுமாய் வந்தேன், ஒரு கோலை பிடித்து கொண்டு ஜீவன் தப்ப ஓடி போனார். திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கை கிடையாது. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார், பெரிய ஜாதி ஆக்கினார். 2 பரிவாரங்களோடு கூட திரும்பி வந்தார். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக நாங்கள் வெளியே வரும்போது என்னுடைய புக்ஸை எங்கே வைக்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நானும் பிள்ளைகளும் பிளாட்ஃபார்மில் விடப்பட்டாலும் என்னுடைய புக்ஸை கொண்டு நான் எங்கே வைக்க முடியும்? அது வைக்கவே ஒரு வீடு தேவையே என்று வேதனைப்பட்டேன். கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையை சொல்லு. இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது தொடர்ந்து சிறு கூட்டங்களையும் பெருக்கூட்டங்களையும் மைக்கிலேயே பேசி பழகினவன். ஒரு 2 மைக் வாங்க முடியாமல் இருந்து ஆச்சரியமாய் கர்த்தர் 2 மைக் வாங்க உதவி செய்தார். டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பிளேயர், அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டர் சொல்லுவோம், டேப் ரெக்கார்டில் இருந்த அந்த ஆம்ப்ளிஃபயரில் அந்த 2 மைக்கையும் மாட்டி, அதான் நம்ம சபையில் இருந்த முதல் பிஏ சிஸ்டம். என்ன பண்ற செல்வம், உங்க பாஸ்டருக்கு இருந்த முதல் பிஏ சிஸ்டம் 2 மைக்கு, அந்த மைக்கு ஸ்பீக்கர்,
என் டேப் ரெக்கார்டில் இருந்து ரெண்டு டிட்டாச்சபிள் ஸ்பீக்கர்ஸ். இன்றைக்கு கர்த்தர் இந்த சபையிலே ஏசி போட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னார். என் தேவன் பெரியவர். சிலர் சொல்கிறாங்க சத்தியமாக பாஸ்டர் ராபர்ட் சைமனுக்கே வெளிநாட்டிலேருந்து எய்ட்ஸ் வருதுன்னு. இங்கே ஒவ்வொரு காசும் கர்த்தர் உங்கள் மூலமாகவும் அடிமை ஊழியங்களுக்கு போகிற இடங்களிலேயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். இன்னும் பவுலுடைய வார்த்தையில் சொன்னால் சில இடங்களிலே கொள்ளையடித்து இங்கே கொண்டு வந்து போடுகிறேன். உங்கள் ஒருவருக்காக நாங்கள் ஒருபோதும் பாரமாக இருந்ததில்லை. ஒருவருக்காகிலும் என்னுடைய பிள்ளைகள் படிப்புக்காகவோ பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காகவோ எங்களுடைய தேவைகளுக்காக சமீபத்தில் ரெண்டு குடும்பத்தார் எங்கிட்ட காசு கொண்டு கொடுத்து நீங்களும் அம்மாவும் துணி வாங்கிக்கோங்கன்னு போன வாரம் சொன்னேன். அந்த தொகையை பார்த்துட்டு சகோதரி சொன்ன வார்த்தை, ஏன்பா இவ்வளவு அப்படின்னு, ஏன்பா இவ்வளவு என்னமான்னு கேட்டேன். என்ன ஒரு புடவை 1000 ரூபா அப்படின்னு, அதையும் இவ்வளோ காசு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நாங்கள் பாரமாக இருந்ததில்லை, ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்காக இங்கே இருந்து நான் உங்களிடத்திலே பொருள் கேட்டிருப்பேனே, ஆனால் 100க்கு 100 சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்பட இருக்கும் எவ்வளியே நான் உங்களுக்கு பாரமாக இருக்கும்படியாக அல்ல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதே, ஆசீர்வதித்து கொண்டே போவார். அங்கே ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆதியாகமும் 26:12-13 வசனம் எல்லாருக்கும் சொல்றேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில்? எல்லாம் சத்துருக்கு, எதிர்ப்பாளர்கள், எல்லாம் ஆதரவாளர்கள் கிடையாது. இவன் பரதேசியா இருக்கிறான். இவன் கிணறு வெட்டினா கிணறு தூர்க்கிறாங்க. ஒரு அடி முன்னாலே போனால் 8 அடி பின்னாலே இழுக்கிறார்கள். அந்த தேசத்திலே விதை விதைத்தான். உங்க வாழ்க்கையில் எதிர்மாறான சூழ்நிலைகள் இருக்கலாம். எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாமே அனுகூலமா இருக்கணும் என்று அல்ல. சில காரியங்கள் பிரதிகூலமா இருக்கலாம். நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும்போது மற்றவர்கள் அந்த முயற்சி அழிக்கலாம், அவதூறு பேசலாம், கிண்டல் பரியாசம் பண்ணலாம். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்துக்காக நான் வெளிவர வேண்டிய நிலையில் ஒரு மூத்த ஊழியர் சொல்லி சிரித்தார். அவன் எங்கே போவான், அவன்கிட்ட தான் பைசா இல்லையே, பைசா இல்லாமல் எங்கே போவான் அப்படின்னா. ரொம்ப உண்மையான சொல், பைசா கிடையாது, பைசா கிடையாது. என் தேவன் ஆச்சரியமாக நடத்தினார் இல்லையா? எல்லாம் ரொம்ப பிளசண்ட்டாக இருந்துச்சா? என்னை குறித்து சொல்வதற்கு மன்னித்து கொள்ளுங்கள், என்னால் இதை சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது ஒருவேளை இன்னும் அந்த ஏசிங்க ஏங்கலாம் அந்த பிளான்ட்டை பார்க்கும்போது யோசிக்க, எங்கேருந்து வந்தது? பிரியமானவர்களே, அவன் வர வர விருத்தி அடைகிறான். எப்படி விருத்தி அடைகிறான்? சத்துருக்கள் இருக்கிற அந்த தேசத்திலே அவன் விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான். கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி,
பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, நீங்க வர வர விருத்தி ஆகும், உங்க சந்தோஷம் விருத்தி ஆகும், உங்க சமாதானம் விருத்தி ஆகும், கையின் பிரயாசம் விருத்தி ஆகும், உங்களுடைய வீடு அறிவினால அருமை இனிமையான பொருட்களால நிரம்பி இருக்கணும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஒரு சின்ன ஃப்ளவர் வாஸ் வைக்க வீட்டில் இடம் இல்லை, ஒரு சின்ன ஸ்டூல் வாங்கி போட வீட்டில் இடம் இல்லை, எல்லாம் ஃபுல்லாக டைட்டாக இருக்கணும், பெரிய வீடு தான் வேணும். அதான் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். உன் களஞ்சியம் நிரம்பி வழியும், மீதியான துணிக்கே எடுத்தார். இயேசு கிறிஸ்துவ ரெண்டு இடத்துல கடத்தினாங்க, அவர் பிறந்த போது மாட்டுத் தொழுவத்தில் கடத்தினாங்க, முன்னணையில் கடத்தினாங்க, அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் கடத்தினாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கை ஒரு மாட்டுத் தொழுவமாக இருக்கலாம், மாட்டுத் தொழுவ அனுபவமாக இருக்கலாம், ஆனால் வர 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 நீங்கள் விருத்தி அடைந்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும்போது அது ஐஸ்வர்யவானுடைய கல்லறை என்று வர வேண்டும். அதற்காக சாவு ரொம்ப டாம்பிகமாக செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுறேன். நான் மரணத்தோடு போராடி கொண்டத நாட்களில் யோசித்தேன், அப்போ சொல்லலை, இப்போ சொல்கிறேன். இந்த பெட்டியெல்லாம் ரொம்ப மனைவிட்ட சொல்லணும்னு நினச்சாங்க, இப்போ கோவப்படுவாங்க. பெட்டியெல்லாம் ரொம்ப டாம்பிகமாக செய்ய வேண்டாமோ, ரொம்ப சாதாரண பெட்டி போகுது, எந்த பெட்டி வச்சாலும் மண்ணில் மக்க போகுது, அதுக்கெல்லாம் செலவழிச்சிடாதீங்க என்று சொல்லணும் அப்படி. அது மாதிரி பெரிய கல்லரெல்லாம் கட்டி அதில் பேரெல்லாம் வெட்ட வேணாம். என் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்கள் உள்ளத்தில் என் பேர் இருந்தால் போதும், எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தில் என்னுடைய பேர் எழுதப்பட்டிருந்தால் போதும், இதெல்லாம் நான் நினச்சேன். ஆனால் அதே வேளையில் மரிக்கும்போது தரித்திரத்தோடு இருக்கக்கூடாது. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தை நிறைவாய் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கு. எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவார்? அநேக குறிப்புகள் வைத்திருக்கேன், எல்லா குறிப்புகளையும் இப்போது விளக்கி சொல்ல முடியுமா என்று தெரியலை. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ண, நம்ம பார்த்த இந்த மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு இப்போ முக்கியப்படுத்துறேன். ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனத்தில் பார்த்தோம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினா. முதல் குறிப்பை நினைவைத்துக் கொள்ளுங்க. நீங்க வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாக வேண்டும் என்றார். கர்த்தருடைய பார்வையில் நீங்க கனம் பெற வேண்டும் என்றார். முதலாவது, நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருக்க. மனுஷரும் நம்ம நல்லவங்கன்னு சொல்லணும், மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாக நம்ம நல்லவங்களா இருக்கணும். ஆனா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாக மாத்திரம் நல்லவங்களா இருந்தால் போதாது, கர்த்தருடைய பார்வைக்கு நான் அருமையா இருக்கிறேன்.
அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்னை பார்க்கிற வண்ணமாக நான் என்னை பார்க்கணும். ஒரு அருமையான பாடல் உண்டு. நீர் என்னை காண்கிற வண்ணமாக நான் என்னை காண எனக்கு உதவி செய். இதை எழுதி கொள்ளுங்க. ஐ மஸ்ட் சீ மை செல்ஃப் ஆஸ் காட் சீஸ் மீ. தேவன் என்னை காண்கிற வண்ணமாக நான் என்னை காண வேண்டும். தேவன் என்னை பொய்காரன் அப்படின்னு சொல்லிட்டான்னா நான் பொய்காரன் தான். தேவன் என்னை நல்லவன் என்று சொல்லுவானால் நான் நல்லவன். தேவன் உங்களை என்ன சொல்றார், உங்க பெயர் என்ன? இவ அருமையான தம்பி செல்வத்தை கூட்டு, தம்பி உங்க பெயர் என்ன அப்படின்னா செல்வம் அப்படின்பார். ராஜாவை கூட்டு, தம்பி உங்க பெயர் என்ன அப்படின்னா ராஜா அப்படின்பார். இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா ஏதோ வச்ச பேர். உண்மையா அவர் ராஜாவா? அவர் எங்க ராஜ்யம் இருக்கு, எங்க ஆண்டுகிட்டு இருக்காரு? செல்வம் என்னமோ, அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு. செல்வம்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ செல்வம்னு பேர் வச்சனால, ராஜா என்று பெயர் வச்சனால, புஷ்பராஜ், அதனால் அவர் நான் ஃப்ளவர் கிங்னு இங்கிலீஷில் கூடுவேன். அவர் என்ன பூவை தூக்கிட்டா வர்றாரு, அவர் மாலை போட்டு உட்காந்துருக்காரு. எனக்கு வேணா அப்பப்போ மாலை போடுவார். அவர் வர மாலை போடுவார்னா மரியாதை கொடுப்பாருன்னு. அப்போ முதலாவது யோசிங்க, இது நீங்கள் அல்ல, இது புஷ்பராஜுங்கிறது அவர் இல்லை, ராஜாங்கிறது அவர் இல்லை. கர்த்தர் ராஜாவை என்ன பார்க்கிறாரு? கர்த்தருடைய பெயரில் ராஜாவை, கர்த்தருடைய பார்வையில் ராஜாவுடைய பெயர் என்ன? யாக்கோபுட்ட கேட்குறோம் பெயர் என்ன? ஆசீர்வதி ஆண்டவர், ஆசீர்வதி ஆண்டவர், ஆசீர்வதி ஆண்டவர். உன் பெயர் என்னப்பா? அவன் ஒரு ஸ்டேஜில் சொன்னான், நான் எத்தன் அப்படின்னு. உன் பெயர் என்ன? எத்தன். சரி, உன் பேரை மாத்திரன். அவன் தேவனுடைய பார்வையில் ஜெயம் பெற்றவனாய் மாறுகிறான். செல்வத்தை பார்த்து கேட்குற, ராஜாவை பார்த்து கேட்குற, உன் பேர் என்ன? புஷ்பராஜை பார்த்து கேட்குற, உன் பேர் என்ன? என்ன சொல்லணும்? புஷ்பராஜ் பரிசுத்தவான். ஆண்டவர் பாப்பார், ரைட்ப்பா, சரி பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். ஒருவேளை நம்ம ஆண்டவரை பார்த்து நான் நல்லவன் அப்படின்னா, இல்லைடா குடிகார பயல பொய்யன் திருடன் என்ன சொல்லுவார்? திருடன், திருட்டு பய, குடிகார பய. ஒரு நாள் ஒருத்தர் பொய் சொன்னார். ஏங்க பொய் சொல்றீங்க? ஆ, நான் பொய்யா சொல்றேன். நிறைய பேர் அவன் சொல்றதே பொய்யின்னு தெரியாது. நான் பொய்யா சொல்றப்ப என்னத்தை சொல்றேன்? சும்மா சொன்னேன், சமாளிக்க சொன்னேன். வெள்ளை போய் பச்சை போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பொருளாதார ரீதியாகவும் எல்லா நிலைகளிலேயும் நீங்கள் வாழ்ந்து பெருகணும். அதுக்கு முதலாவது கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருங்க. சும்மா தலைகளை நிற்கிறனாலலாம் ஆசீர்வாதம் வந்துடாது. கர்த்தருடைய பார்வையில் நீ அருமையாக இருக்கணும். கர்த்தர் உன்னை பொய்காரன்னு சொன்ன பிறகு நான் ராஜானாலும் சரி, கூஜானாலும் சரி, போஜானாலும் சரி, ஒன்றும் நடக்காது. அவர் என்னை காண்கிற வண்ணமாக நான் என்ன காண, அவர் என்ன சொல்லுவார்? நீ நல்லவன், நீ என் நேசகுமாரன். என்ன சொல்லணும்? அவர் மனோகரை பார்த்து சொல்லுவார், மனோகர் என் நேசகுமாரன், உன்னில் பிரியமாக இருக்கிறேன். அவன் என் பார்வைக்கு அருமையானபடியால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்ற. அன்னை இயேசுவை பார்த்து சொல்ற, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். சரி, முதல் குறிப்பு அவருடைய பார்வைக்கு நாம் அருமையாயிருக்க வேண்டும். அப்படி நம்ம பார்வைக்கு அருமையாக இருந்தால், ரெண்டாவது குறிப்பு
அவர் நம்மை சிநேகிக்க வேண்டும். நம்மை நேசிக்கிறது வேறு, நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறது வேறு, நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தது வேறு, சத்துருக்களை கூட சிநேகிக்க சொல்லும். நான் உன்னை சிநேகித்தேன் என்று அவர் சொல்லுகிறதா என்றால், ரெண்டாவது குறிப்பு, நீங்க அவருடைய ஃப்ரெண்டா இருக்கும். எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லலாம், நல்லவங்க எல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸா? ரொம்ப நல்லவங்க அவங்க, அதனால என் ஃப்ரெண்டா இல்லை. அடிக்கடியாக சந்திக்கிறோம், கருத்து பரிமாறுறோம், அவங்களோடு கூட போகிறோம், அவங்களுக்கு கம்பேனியனாக இருக்கிறோம். அவங்க நம்ம சிநேகிக்கத்தக்கதாக நம்ம நடக்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம அருமையானவர்களாக இருந்தால், பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நம்ம ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியானவங்க, வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, ரொம்ப நல்லவங்க. ஆஃபீஸில் ஒருத்தர் இருப்பார், ஒரு அதிகாரி இருப்பார், ரொம்ப நல்லவர். இல்லை அந்த அதிகாரி சொல்லுவார், அந்த ஸ்டாஃப், ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கர்த்த, அவங்க நல்ல கடவுளுக்கு பயந்தவங்க, உண்மையாக வேலை செய்கிறவங்க, லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க, அவங்களோட ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டாக முடிச்சிருவாங்க. உங்களை பற்றி ரொம்ப நல்ல பேர் இருக்கலாம், அவங்க பார்வைக்கு நீங்கள் அருமையானவர்களாக இருப்பீங்க, அதனால் அவங்க ஃப்ரெண்டாக இருப்பீங்களா? இல்லை. ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வர்றோம், அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகும், அவங்களோட பேசுகிறோம், அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாங்குறாங்க, ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வைக்க இருக்காங்க, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, அவ்வளோ பெரிய அதிகாரி, ஒரு நீதி அரசராக இருப்பார், தீர்ப்பாயராக இருப்பார், அவர் வருவார் வீட்டுக்கு. சமீபத்தில் ஒரு ஆஸ்பத்திரி பேர், ஒரு ஜூனியர் டாக்டர், அந்த மருத்துவ அந்த கல்லூரியிலேயே படித்து அங்கேயே பணி சேர்ந்துருக்கிறாங்க, ரொம்ப ஜூனியர். அவங்களுக்கு திருமணம், ஆயிரக்கணக்கான ஜனம் வேலை பார்க்குற அந்த ஆஸ்பத்திரியில் அந்த சீஃப் திருமணத்துக்கு வர்றாரு, டைரக்டர் திருமணத்துக்கு வர்றார். அவங்களுடைய நிலை, அவங்க இவங்கள சிநேகிக்கிறாங்க, ஸ்நேகிக்கிறாங்க. கர்த்தர் நம்மை, கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம அருமையானவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, கர்த்தர் நம்மை ஸ்நேகிக்க வேண்டும். கர்த்தர் ஈசாக்கை ஸ்நேகிக்கிறார். குறிப்பை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மூன்றாவதாக, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை ஸ்நேகித்தேன். ஐந்தாம் வசனம், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். மூன்றாவது, கர்த்தர் நம்ம கூட இருக்கும். நம்ம ஊழியத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்கும், நம்ம டீலிங்ஸில் கர்த்தர் நம்ம கூட இருக்கும். இன்றைக்கு பொதுவாங்க ஊழியக்காரங்க வர்றதே விரும்பாதவங்க கர்த்தர் வர்றது எங்க விரும்ப போறாங்க? சில திருமண பேச்சுவார்த்தைகளை பார்த்துருக்குறேன், நல்லா ஜபம் பண்ணி ஆரம்பிப்பாங்க, உட்காரும் போது ஜபம், எழும்பும் போது ஜபம், தும்மும் போது ஜபம் என்று சொல்லி ஜபம் பண்ணுவாங்க. பொண்ணு வீட்டில் போய் பாஸ்டர் பேசுவார், மாப்பிள்ளை வீட்டில் போய் பாஸ்டர் பேசுவார், நடையாக நடப்பார், இங்கே சொல்லி அங்கே சொல்லி ஜெபிச்சு கிபிச்சு ரெண்டு பேரையும் கூட்டி சேர்த்து ஓரளவுக்கு உறுதி செய்யப்படும். உறுதி செய்யப்பட்ட உடனே அந்த மாப்பிள்ளையோடைய அப்பா சொல்லுவார், பாஸ்டர் நீங்கள் செஞ்ச உதவிக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். பொண்ணை பார்த்து, பொண்ணு விட்டு பார்த்து சொல்லுவார்,
பாஸ்டர்லாம் இனி தொந்தரவு பண்ண வேண்டாம், நம்மளே பேசிக்கலாம், மற்ற காரியங்களை நம்ம பேசி ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பாஸ்டரை இனி தொந்தரவு பண்ண வேண்டாம், மற்ற காரியங்களை நம்மளே பேசிக்கலாம், அது பாவம் பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருக்கும் புரியுதப்பா, சொல்லியிருப்பீங்களோ நம்ம தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி பாஸ்டர் வந்தார்னா டேஞ்சர், அவரை வச்சுக்கிட்டு இந்த குதிரை பேரமெல்லாம் நம்ம பேச முடியாது, மீன் கடையில் உள்ள பேரமெல்லாம் இனி பேச முடியாது, கொடுக்கல் வாங்கல் முறைகள் முறைமைகள் பிடுங்கல் சுரண்டல் இதெல்லாம் இனி பேச முடியாது. அதனால் இப்போ யாரை கட் பண்ணணும் சொல்லுங்கள்? பாஸ்டரை கட் பண்ணணும். பாஸ்டர் இருந்தால் வேலைக்காகாது. அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை, பாஸ்டருக்கு ஏன் சிரமம் கொடுக்கணும்? பாஸ்டரே பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு தேவன் வரணும் அப்படின்னு விரும்புவாங்களா? நீங்கள் நம்முடைய அநேக காரியங்களுக்கு நம்ம தேவன் கூட வர்றத விரும்பலைங்க. நம்ம டீலிங்லாம் அவருடைய பார்வைக்கு சரியாக இருக்குமா என்னமோ தெரியலை. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் கோயிலில் இருப்பார், நம்ம அவர் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்னென்னமோ செய்கிறோம், தொழில் எப்படி எப்படியோ நடக்குது. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் கூட இருந்துகிட்டு இருந்தாருன்னா அது எப்படி இருக்கும்? நமக்கும் ஒரு தனிமையெல்லாம் வேணும் இல்லை? நிறைய பேருக்கு ஆண்டவர் கூட இருக்கிறதே சங்கடம். நீ ஃபோன் பேசும்போது ஆண்டவர் கூட இருந்து ஃபோன் பேசுகிறதெல்லாம் கேட்டார்னா என்ன ஆகிறது? நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கூட இருந்தாருன்னு எப்படி இருக்கும்? நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஒலியும் ஒலியும் பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டு வந்தாருன்னா இருப்பார்? அவர் இருக்க மாட்டார், போயிடுவார். பிரியமானவர்களே, பயப்படாத, நம்ம கூட இருக்கிறேன். உண்மையாக எங்கள் வீட்டில் ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் தான், நீங்கள் இஷ்டப்படலாம் டிவி பார்க்க முடியாது, இஷ்டப்படலாம் ஃபோன் பேச முடியாது, ஆண்டவர் கேட்டே இருப்பார். அப்போ ஆண்டவர் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்தேன். மூன்று காரியங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிறார். நீங்கள் வர வர விருத்தி அடைந்து மகாபெரிய ஜாதியாகும், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறது. நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இருக்கிறத விட ஏப்ரல் 30ஆம் தேதி ஒரு வளர்ச்சி, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இருக்கிறத விட இந்த 2017 முடியும் போது கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே என்னால் ஒரு வளர்ச்சி. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இருக்கிறதை விட கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே என்னால் 2018 மார்ச் 31 பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம், ஒரு பெரிய வளர்ச்சி. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர், கர்த்தர் அதோடு வேதனையை கூட்டார். எல்லாவற்றிலேயும் ஒரு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, ஊழியத்திலே வளர்ச்சி, சந்தோஷம் சமாதானத்திலே வளர்ச்சி. பிரியமானவர்கள், வெறும் கோலும் தடியுமாய் ஜீவன் தப்ப ஓடி போனவர், ரெண்டு பரிவாரங்களுக்கு ஒத்த ஆசீர்வாதங்களோடு திரும்பி வருது. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடம் எல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஈசாக்குக்கு தேசத்தில் சத்துருக்கள் இருக்கிறார், அவன் ஒரு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியை அழிக்கிறவள் இருக்கிறார், அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான், அந்த தேசத்தில் கிணறு வெட்டுகிறான். கர்த்தர் அவன் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறான், ஒரு மூட்டை நெல் விதைக்கிறான்,
நூறு மூட்டை நெல் அறுக்கிறான். மூணு போகம்னா பெருசும்பாங்க, மூன்று போகம் விளைந்திருக்கிறது என்றால் பெருசு. ஐயா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு மூட்டை நெல் விதை, நூறு மூட்டை நெல் அறுத்தெடுப்பார். இன்னும் நான் சொல்லுகிறேன், இன்று இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு கர்த்தர் உன்னை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு சம்பளம் 10,000 ரூபா, உன்னை 10 மடங்கு பெருக பண்ணினால் அது 1 லட்சம் ஆயிடும். உன்னை 100 மடங்கு பெருக பண்ணினால் அது 10 லட்சம் ஆயிடும். இன்று இருப்பதை பார்க்கலாம் 1,000 மடங்கு என்று சொன்னால், இந்த 10,000 ரூபாய் வருமானத்தை தேவன் 1 கோடி ரூபாய் வருமானம் என்று மாற்ற வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தாதே. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 30, 60, 100 ஆக மாத்திரமல்ல, 1,000 மடங்கு பெருக பண்ணும். 1,000 மடங்கு மாத்திரமல்ல, ரெபேக்காளை ஆசீர்வதிக்கும் போது கோடாகோடியாய் பெருகுவாய். உங்களை 30, 60, 100 ஆயிரம் மடங்கா ரெபேக்கா ஆசீர்வாதம் என்ன, எப்படி கோடாகோடியாய் பெறுவோம், கோடி கோடி, 1,000 கோடி, 10,000 கோடி, 1,000,000 கோடி, கோடி கோடி, கோடி கோடியாய் பெருகுவாய் என்று சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் எழுத்தின்படி ஆசீர்வதிக்க வல்லவர். சரி, 10 மடங்கு வேணாம், 100 மடங்கு வேணாம், 1,000 மடங்கு வேணாம், ரெபேக்கா மாதிரி கோடி கோடியாய் பெருகணும் வேண்டாம். ஆண்டவர் சொன்னபடி செய்வார்ல, ஆண்டவர் சொன்னபடி செய்வார்ல. நீங்கள் புறப்பட்டு போய் நேரையாக மெரினா போங்க, அப்படியே நின்று கொஞ்சம் காற்று வாங்குங்க. காற்று வாங்கிட்டு அந்த மணலெல்லாம் பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்ன, கடற்கரை மணல் எத்தனையாய் உன்னை பெருக பண்ணுவேன் என்று. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 10 இல்லைங்க, 100 இல்லை, 1,000 இல்லை, கோடாகோடி அல்ல, கடற்கரை மணல் எத்தனையாய் உன்னை பெருக பண்ணுகிற தேவன். இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்குமா, நான் மொட்டை மாடிக்கு போங்க, இல்லை தெருவில் வந்து நின்றுட்டு அப்படியே வானத்தை அண்ணாந்து பாருங்கள், அப்படியே நட்சத்திரங்களை பார்ப்பீங்க, சுற்றி சுற்றி பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் சொல்லுகிறான், வானத்து நட்சத்திரங்களை காட்டிலும் உன்னை அதிகமாய் பெருக பண்ணி. ஒருவனாக இருந்தான், ஒரு பிள்ளை கிடையாது, ஒரு பிள்ளை கிடையாது, அவனை ஒரு பெரிய சந்ததி ஆக்கினான். இன்றைக்கு 3 சந்ததியா, கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முகமதியர்கள், ஆபிரகாம் தான் எங்கள் அப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் எழுத்தின்படியே அதை நிறைவேற்றினான். நச்சோம் பண்ணுவோம், நீ வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன். கர்த்தர் உண்மையாக இதை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரை பார்த்து கேளுங்க, அவன் 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த. 1 மூட்டை நெல், 100 மூட்டை செய்வார். செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்று இருக்கிறதை காட்டிலும் 1,000 மடங்கு, அது அப்படியே கணக்கு பாருங்கள். 10,000, 10 மடங்குன்னா 1 லட்சம், 100 மடங்குன்னா 10 லட்சம், 1,000 மடங்குன்னா 1 கோடி. விசுவாசத்தோடு கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய வல்லவர், கர்த்தர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, 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 ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். 1,600 ரூபாய்க்கு 2 மைக் வாங்கினேன்,
1600 ரூபாய்க்கு 2 மைக் வாங்கினேன். எனக்கு இந்த 1 மைக் 30,000 ரூபாய்க்கு 38,000 ரூபாய் என்னமோ. கர்த்தர் செய்யலையா? கர்த்தர் செய்யலையா? கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். 3 காரியங்களை நினைவைத்துக் கொண்டே போங்க. கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கணும், கர்த்தருக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், கர்த்தர் கூட இருக்கணும். எல்லாரும் இன்னும் 1 மிசை கூட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு நான் அருமையாக இருக்கணும். வாய் திறந்து சொல்லுங்கள். வீட்டில் ஒருவேளை நேரலையில் கேட்குறவங்க கூட வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருக்கணும், உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருக்கணும். 2வது சொல்லுங்கள், கண்ணீரோடு சொல்கிறேன், ஆண்டவரே உமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உமக்கு ஃப்ரெண்டுன்னு வரணும், நான் உமக்கு ஃப்ரெண்டுன்னு வரணும் ஆண்டவர். நீர் என்னை சிநேகிக்கணும் ஆண்டவரே. அங்கே அன்னைக்கு யூதாஸ் காரியத்தை கூட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே, நாங்கள் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் ஆண்டவரே. 3வது சொல்லுங்கள், ஆண்டவர் எப்போது நீங்கள் என் கூட இருக்கணும், எப்போது நீங்கள் என் கூட இருக்கணும் ஆண்டவர். என் பிஸ்னஸில் கூட இருக்கணும். உமக்கு பிரியமில்லை ஒன்றே நான் செய்ய போகிறதில்லை. எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சரி, என் கூட கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் யார், ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ இல்லையோ, நீர் என் ஃப்ரெண்டாக என் கூட இருக்கணும் ஆண்டவர். என் ஃப்ரெண்டாக என் கூட இருக்கணும் ஆண்டவர். எங்கள் ஊழியத்தில் கூட இருக்கணும் ஆண்டவர். என் பிஸ்னஸில் கூட இருக்கணும் ஆண்டவர். எங்கள் வீட்டில் கூட இருக்கணும் ஆண்டவர். நீங்கள் கூட இருக்கணும்ப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவர். உம்முடைய நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை அடிமையை ஆசீர்வதிக்கிறேன்.